குட் மார்னிங் மக்களே, இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் தம்புலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கோங்க. இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் தங்கினதுலேயே இதுதான் இந்த பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னுவேன். ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லைங்க, இந்த ஹோஸ்ட் ராபர்ட் அப்படின்னு பார்த்து பாருங்க, தரமான மனுஷன், என்ன வேணுனாலும் செஞ்சு கொடுக்குறாரு. ரேட்டும் சரி ரீசனபிள். ஆக்சுவலாக இது எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏசி ரூமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட $10 விடுறாங்க. தரமாக இருந்துச்சு, ஒரு அருமையான ஸ்டே முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து திருக்கோணேஸ்வரத்தை நோக்கி கிளம்பிட்டோங்க. திருக்கோணமலை அப்படின்னுவாங்க. இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 3.5 மணி நேரம் பக்கம் ஆகும்னு நினைக்கிறேன். அருமையான ரூட்டு, ஜாலியாக வாங்க நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். தம்புலாலேருந்து மீனால இவர்தான் ஹோஸ்ட், அவரோடைய காட்டிட்டு பின்னாடி அவரோட இதை பார்ப்போம். ஹலோ, உங்களோட இதை பற்றி சொல்லுங்க. பைக் கராஜ், இவர் ஒரு பெரிய பைக் ஃபேன் போல. எனக்கு 68 மை ஏஜ். 68ஆ? நான் 41 இயர்ஸ் மோட்டார் பைக். ஓ சூப்பர். நான் 2 தடவை உங்கள்கிட்ட நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு. ஓ அப்படியே வந்திருக்கீங்களா? திருப்பதி. அப்போ புதுப்பேட்டை வந்திருப்பீங்களா? பைக் மார்க்கெட் அதுதாங்க. ஓ நான் எனக்கு தெரியும். நான் முதல் போயிட்டு சாமான எடுத்து வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முதல். ஓகே ஓகே, சூப்பராக இருக்கு. இவ்வளோ வச்சிருக்கீங்க கலெக்ஷனு? இது இல்லையே, தவிர இந்த சொப்புண்டு சிட்டியில் இருக்கு. ஓ ஒன்று வேற இருக்கா? பா சூப்பர். இவர் வந்து மெயினான பைக் மெக்கானிக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஹாஸ்டல்லாம் அவர் செய்கிறேன். நான் இங்கே நீங்கள் இதோட இதை மட்டும் பாருங்களேன். ஒரு பைக்கோட மொத்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காராங்க. இப்போ தான் சொல்கிறேன், 41 வருஷம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காராம். நானே அசந்துட்டேன் இதை பார்த்துட்டிங்கப்பா. மொத்த பைக்கு இங்கே கிடக்குங்க. இங்கே என்ன வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பைக்கு வெறியர் அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்குது. இன்ஜின்லேருந்து எல்லாத்தையும் பக்கா கலட்டி பிரித்து மாட்டிடுவார் போல இருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். தம்பளம் வந்தால் ப்ளீஸ் இங்கே வாங்க. பெய்டு ப்ரொமோஷன், அவர் பெய்டு கொடுக்கலாம், இங்கே ஒன்றும் கிடையாது. நல்ல மனுஷன், அதுக்காக சொல்கிறேன். செமையாக இருக்குல்ல. இதுதான் அவரோட ஏரியா பேர், ராபர்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ரேட்டு செம்ம ரீசனபுளு. இது நீங்கள் லோக்கல் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். booking.com இருக்குது உங்களுக்கு. அதான் booking.com இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு ஆள் வந்தால் $4 உங்களுக்கு ஸ்டே பண்ணுறது. அதே 2 பேர் 3 பேர் எல்லாருக்குமே வந்து 8-10 டாலர் தான். ஆ கூகுள் அடிங்க. கூகுளில் கூகுள் எல்லாம் இருக்குது. இல்லை booking.com கரெக்டாக காட்டுது. கூகுள் வந்தால் எனக்கு சீப்பாக வரையில. ஓ டைரெக்டாக வந்துட்டா? ஓகே. கமிஷன் இல்லை. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். 125 கொடுக்கணும் booking.com. ஆமாம் ஆமாம் கரெக்ட். வந்தால் எனக்கு இப்படி லாபம் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரிங்க, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. கேக்குதா? ஒரு சிங்களம் தானா? இடி தாங்குமா? எப்படி இவ்வளவு தமிழ் பாட்டு உங்களுக்கு தெரியுது? பிள்ளை வந்தால் மடி தாங்குமா. நான் போனி ட்ரிங்கோமலை. ஓ ஓகே ஓகே. ஹை ஸ்கூல் எல்லாம் எல்லாம் தமிழ் ஸ்கூல் மாதிரி தான் படிச்சீங்க? இல்ல இல்ல, மிக்ஸ் தான். அங்க ஸ்ரீலங்கன் சிங்களி ஸ்கூல். நாங்க மிக்ஸ் வெள்ளக்காரன், அங்க பிரிட்டிஷ் காரன் இருந்தா தமிழ் முஸ்லிம் எல்லாமே. ஆனா தமிழ், ஏன்னா இங்க வேற யாரும் இந்த அளவுக்கு தமிழ் பேசல. எனக்கு என்னோட பேசலாம் யாருக்கு? அதான் இங்கிலீஷ். நான் பாட்டுனா நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்றதானே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. சூப்பர் சூப்பர், வேற மாதிரி கேரக்டரா இருக்காரு அவரு. இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே பாத்துக்கலாங்க, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நம்ம இதுல இருந்துச்சுல டிசைன் பண்ணி இருந்தா எல்லாம் கட் அவுட் அடிக்குது. இப்ப நான் கூகுள் தான் இல்ல யாரும் யூஸ் பண்றோம். இங்க ஆக்சுவலா நேத்து இதுதானே, இது சிகிரியால இருந்துச்சு. இல்ல இது தம்புல டெம்பிள். போதும். சரி ஓகே டன். வாங்க. சரி, இங்கே பஸ் ஸ்டேஷன் போகிறேன்டா பஸ்க்கு. அப்படி உங்களோட சரி பார்த்துடலாம், அப்போ வர சொல்லுங்க. ஓ இல்லாட்டி சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்னோட போயிடுங்க. சீக்கிரம் போயாச்சு நேத்து. ஆ போயிட்டேன். இங்கே ஹாஸ்டல்லாம் தங்கினீங்கன்னா இது ஒரு கல்ச்சர் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வராங்களா அவங்களாம் வந்து இதை பற்றி ஒரு அழகான மெசேஜ் எழுதி வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் எக்கச்சக்கமாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு சரியான கல்ச்சர்.
நம்ம ஊரில் இது வந்து எதுக்குடா செவத்தில் கிறுக்குற அப்படின்னு கேட்போம். பட் இதெல்லாம் மெமரிஸ் சைனீஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதியிருக்காங்க. எல்லாருமே இந்த மனுஷனை பற்றி தான் பாராட்டி எழுதியிருப்பாங்க. ஆனால் செம கேரக்டர் இவருங்க. எல்லாருமே வேறு லெவலில் இந்த ஃபேமிலியில் பார்த்து போவாங்கள. எப்படி மத்தாச்சு இருந்துச்சிங்க? இப்படி ஒரு ஹோஸ்ட் இருக்கணும். நம்ம வந்து இப்போ கிளம்புறோம்னு சொன்னோம், அவரே வாங்க நான் பஸ்ஸால் டிராப் பண்றேன், ஆட்டோலாம் வேணாம் அப்படின்னு கிளம்பிட்டாருங்க. ஸோ அந்த அம்மா அங்கே நின்றுட்டாங்க. இது வந்து அவர் சஃபாரி கூட்டு போகிற வண்டியாம். ஸோ வந்து நீங்கள் சஃபாரி வேணாலும் இவர் கூட போய்க்கலாம். அவ்வளோதான், போகலாம். ஆ போகலாம், பாய்மா, பாய் பாய். செமையான ஒரு இதுயா. ஸோ இந்த மாதிரி சஃபாரி வண்டியில் இப்போ நம்ம கிளம்பி போயிட்டோம். பாய். ஹாஸ்டல் மாதிரியே இல்லை, ஏதோ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. தாறு மாறு. இதுதான் வந்து ஹாஸ்டல் கல்ச்சர், ஹோஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு வாங்க. வாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் நல்லா சஃபாரி போவோம். ரெடியா? இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் இருக்குங்க. அந்த ஒரு கிலோமீட்டர் வர வழியுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு கிராமத்து பாதை மாதிரி பக்கா வைபோட. என்ன சொல்கிறீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு? தலைவனை ஜஸ்ட்டு காலையில் தான் இவ்வளோ க்ளோஸ் ஆனோம். நேற்று நைட்டு ஜஸ்ட்டு வந்தோம், போட்டுட்டு அப்படியே சிகிரியாக போயிட்டோமா, நைட்டும் பெருசாக பேச முடியல. காலையில் எழுந்துச்சி எங்கள் அப்பா அம்மா ஒரு மணி நேரம் பேசுனதுக்கு இவ்வளோ வேறு மாதிரி. ப்ரோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா வீடெல்லாம் இங்கே? அப்படியே நீங்கள் கேரளாலாம் எப்படி இருக்குமோ ஃபீலு, அதே ஒரு வைப் தாங்க வரும். கேரளா தமிழ்நாடு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் அடிச்சது தான் ஸ்ரீலங்கா. தங்கமான மக்களுங்க, ஆனால் அது மட்டும் உறுதி. இந்தியா வந்தால் வாங்க, இந்தியா வந்தால் சென்னை வந்து. ஓகே, பாய் பாய் பாய். எல்லாம் சூப்பராக முடிஞ்சுங்க. ஆனால் ஒரே ஒரு சட்ட சிக்கல் என்னன்னா, நான் தம்புலலேருந்து பஸ் எல்லாம் கிளம்புன்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் கிடையாதான். ஒன்று கண்டியெல்லாம் கொழம்போலேருந்து வந்த பஸ்ஸு தான் இங்கேயும் திருகோணமலை போகுமா, இங்கேருந்து வந்து எந்த பஸ் ஸ்டார்ட் ஆகாதான். ஸோ இன்றைக்கி ஒரே பௌர்ணமி நாள் வேறே, அதனால் வந்து பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். பஸ்ஸு பயங்கர ஃபுல்லாக போகும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு சீட் இருக்காது, அதான் பிரச்சனை. சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு வந்து போக போக விசாரிச்சுட்டு சொல்கிறேன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி எடுத்து கரெக்டாக 10 நிமிஷத்தில் ரெஸ்ட் ஸ்டாப் போட்டாச்சுங்க. நமக்கு தான் 10 நிமிஷம், ஆனால் வண்டி போகும் கொழம்புலேருந்து வருதுனால லாங் பஸ் தாங்க. கொழம்போடு திருகோணமலை பஸ் இது. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிட்டோ பட்டி காலோ அந்த ஊர் பஸ் இருக்குது. அப்படியே இன்சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டிலேருந்து ஒரு பஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஆக்சுவலாக கொழம்போட கண்டி தான் பயங்கர முக்கியமான ஏரியா உங்களுக்கு ஸ்ரீலங்காவில். அது ஏன்னு வந்து நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஊரில் இப்படி தான் இருக்குது ரோல்ஸ்லாம். நம்மளுக்கு மெயினாக அந்த வடை பருப்பு வடையை வாங்கினேன், அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது. சுற்றி பாருங்கள், விலைவாசின்றது ரொம்ப 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 நார்மலுங்க நமக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த பஸ்ஸில் எல்லாமே டாப் நாச்சுங்க, எக்ஸப்ட் அந்த பாட்டு. அது பாட்டு கத்திக்கிட்டு இருக்கு. சிங்கள பாட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, தமிழ் பாட்டை இவங்க ரீமிக்ஸ் பண்ணுறன்ற பேரில் ஏதோ ஒரு தமிழில் போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது பாட்டுக்கு ஏதோ கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நல்லா இருந்தாலும் கேட்கலாம், சாரி எதாவது சொல்லியிருந்தேன், பட் முடியலங்க. 3 மணி நேரம் நல்லா இயற்கை சூப்பராக இருக்குது, பட் இவன் கேட்க விட மாட்டுறாங்க, ரசிக்க விட மாட்டுறாங்க. நீங்களே வேணால் கொண்டாட பாருங்கள் என்ன பாடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நம்மளை தெரியாது போல இருக்குது. அதுவும் தமிழ் பாட்டை கொண்டு வச்சுருக்காங்க. நல்ல நல்ல பாட்டு நம்ம இளையராஜா ஏஆர் ரகுமான் பாட்டு எல்லாத்தையும் ஃபுல் ரீமிக்ஸ், அது ஒரிஜினலே கேட்டு தொலை வேண்டியதுடா அப்படின்னு தான் இருக்கு. மோஸ்ட் பியூட்டிஃபுல் திருகோணமலை ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் ஜஸ்ட்டே ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்துருக்கீங்க. இங்கே ஒன்று எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு பார்க்க வேண்டியது. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம இங்கே தான் சுற்ற போகிறோம். நீங்கள் திருகோணமலைன்றது வெறும் கோவில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையவே கிடையாது. அந்த பக்கம்லாம் நேச்சர் அந்தளவு கொட்டி கிடக்குங்க. ஏதோ எலிஃபென்ட் வியூ பாயிண்ட்லாம் இருக்கான் ஃபோட்டோவில் பார்க்கும் போது, சும்மா அல்லுது பியூட்டி. பார்க்கலாம் என்ன வச்சுருக்கு இந்த திருகோணமலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பஸ்ஸு என்ன ஒரு ஓட்டங்க,
நம்ம வந்தது கிட்டத்தட்ட 108 கிலோமீட்டர். நான் 2.5 லேருந்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினச்சா வெறும் 2 மணி நேரம் 15 நிமிஷத்தை கொண்டு வந்து விட்டாங்க. சரியான ஸ்பீடு. ஆனால் இந்த ஸ்ரீரங்கலங்காவோட அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது பாருங்க, நான் அதுக்கு ஒரு பெரிய ஃபேனுங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு மலையில் போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு பீச் ஓரமாக போவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப்பு தாறு மாறாக இருந்துச்சு. அதுவும் இப்போ நம்ம வந்து இந்த தம்புலா டு திருகோணமலை ரூட்டு சான்ஸ்லெஸ். எல்லா ரூட்டுமே பெஸ்ட்டுங்க இங்கே. நீங்கள் கண்டிப்பாக போனாலும் சரி, நூரலியாக போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹில்லு வந்துடும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிளெயின்ஸ் வந்துடும், வாட்டர் கிராசிங்ஸ் வரும், எல்லாமே வரும். மேபி நம்ம அந்த நார்த்து சைடு ஜப்பனா சைடு போனால் மட்டும்தான் உங்களுக்கு அது எப்பயுமே கொஞ்சம் பிளைன் லேண்ட்ஸாக இருக்கும், மிச்சப்பட எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஹில்ஸு அப்படின்னு வந்துடும். சரிங்க, இதுதான் வந்து நம்மளுக்கு திருகோணமலை பஸ் ஸ்டாண்டு. இந்த திருகோணமலையில் ஒரு ஃபேமஸான நேவல் பேஸ்லாம் இருக்குங்க. இது வந்து ஸ்ரீலங்கனோட நேவிக்கு, நேவி ஆர்மி இது எல்லாத்துக்கும் வந்து பயங்கர முக்கியமான ஒரு ஏரியா. இங்கே போர்ட்டு கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏரியாலாம் மொத்தமாக சுற்றி பார்க்கலாம். ஈவினிங் 4 மணிக்கு நம்மளுக்கு வந்து கோவில் திறக்கும். ஸோ வந்து அப்புறம் கோவிலில் போய் பார்த்துட்டு நம்ம நைட்டு இங்கேருந்து பஸ் ஏறி கிளம்ப வேண்டிதான். ஓகே, இப்போத்துக்கு வாங்க அப்பா அம்மாவுக்கு ரூமை போட்டுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு ஏரியாவை வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்ரீலங்காவோட லேண்ட்ஸ்கேப் தான் பக்காவாக. நீங்கள் ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்து கூட ரோட் ட்ரிப் பண்ணலாம், பட் ஏதோ இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் நினைக்கிறேன். பார்ப்போம். லன்ச் டைம் ஆகிடுச்சு, நம்ம என்ன தேடுவோம், ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் கிடைக்குமான்னு தேடி. ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா இது ஒரு கோவில் ஏரியானால இங்கே நம்மளுக்கு ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட், அப்பாடா பல நாட்கள் கழித்து ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். எங்கள் மாதாஜி இன்றைக்கி தான் சாப்பிடவே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கள் வே ஆஃப் லைஃப். ஸோ இதை கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. வெஜ்ஜு மக்களுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வெஜ்ஜு மக்கள்கிட்ட போய் கேளுங்க. ஓகே, ஸோ நாங்கள் ஒரு அருமையான வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். மாதாஜி எத்தனை நாள் கழிச்சு சாப்பிட போகிற ஹோட்டலில்? ஏன்னா நான் சொன்னால் உள்ளேயே வரமாட்டேன். வீட்டில் எத்தனை சாப்பிட்டுட்டு ரெடி டீட்டு சாப்பிட்டுட்டு ஸோ வாங்க என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நமக்கு இங்கே இந்த ஏரியில் சரியான ஃபன் என்னன்னால 2 மணிக்கெலாம் ஹோட்டல் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சாப்பாடு டைம் 2 மணி தானே. அதே மாதிரியே நம்ம ஊரில் இப்போ ஆளுகளாம் எக்ஸ்ட்ரா வந்தால் எக்ஸ்ட்ரா சமைப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை. இல்லைப்பா அப்படியே மூடிடுறாங்க கடையை. அடுத்த ஹோட்டலில் போங்க, நான் அவங்களும் அட்ரஸ் கொடுக்குறேன். ஆமாம். ஸோ இப்போ அந்த கடையில் எல்லாம் காலி அடித்தான். பக்கத்தில் விநாயகான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கான், அங்கேயெல்லாம் காலியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ 2 மணிக்கெலாம் வந்து மீல்ஸே அவுட் ஆயிடுறது, அதாவது 1:30க்குலாம் மீல்ஸ் அவுட் ஆயிடுறதுன்றது கொஞ்சம் கவலைக்குரியமான விஷயம்தான். சரி அப்படியே வாங்க. டவரு பின்னாடி பீச்சு, இந்த பக்கம் நம்மளுக்கு விநாயகா மெஸ்ஸு இருக்குமா. நேராக நாங்கள் எங்கள் ரூம் பார்த்துக்கிட்டு இருக்க டயத்தில் குடு 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 ஓடி போயிட்டே சாப்பாடே வாங்கி வச்சுட்டாங்க. எங்கேயோ என்ன ஹோட்டலில் வாங்கியிருக்கு, என்ன ஹோட்டல் பேர்? சரவணபவன். எவ்வளோ இது? 300 ரூபா ஒரு மீல்ஸ். ஓகே. 60 ரூபா வெஜ் ஹோட்டல் அது. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஹோட்டல் இருக்குங்க. 2 ஹோட்டலுக்கு மேலே நாங்கள் கேட்டால் எங்கேயுமே சாப்பாடு இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பாடு கிடச்சிருச்சு. சூப்பர். நேராக போகிறோம், ரூம் செக்இன் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். இப்போ இங்கே தான் தங்குறோம். ஆக்சுவலாக அங்கே ரூம் பார்த்துருந்தோம்ல, சாரி ஹோட்டல் பார்த்துருந்தோம்ல, அந்த இடத்துல சொன்னாங்க கோஆப் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியா, நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. போய் மேலே பார்க்கலாம் வாங்க, ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா திருகோணமலையில் ஆன்லைனில் பார்த்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே இல்லை, நல்லா சிட்டி விட்டு தூரமாக தான் காட்டுது. அதாவது அதுதான் மெயின் சிட்டி, கோவில் வந்து எண்டில் இருக்குது. ஸோ கோவில் பக்கத்துலேயே இருக்கிறது ஒன்று தான். வந்தாச்சு. நான் ஏசினா வந்து 3500, ஏசினா 4500. ஏசி ரூம் எடுத்தாச்சு, ஏன்னா வெளில வந்து அந்தளவு வெயில் அடிக்குதுங்க. நல்லா ரீசனபிள் ரேட்டில் பக்காவே இருக்குது. இப்போ சட்டன் சாப்பிட்டுட்டு வாங்க வெளில போகலாம். ஆஸ் யூஷுவல் நேத்தி சாப்பிட்ட மாதிரி தாங்க இருக்குது. இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு தமிழ் ஏரியா இது, திருகோணமலைன்றது. நம்ம ஜஃப்னா அதுக்கப்புறம் மன்னார் போனதா அந்த மாதிரி இதுவும் தமிழ் ஏரியா தானா. சரிங்க, அழகாக வந்து சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாம் தனித்தனியாக இருக்குன்னு பார்த்தா அதையே ரைஸ் பிளேட் தான். ரைஸ் பிளேட்டில் ஒரு காய் இதை மட்டும் அப்படியே வச்சு கொடுத்துட்டாங்க, அப்பளம் தொட்டா அப்படியே சாப்பிட்டு போக வேண்டிதான். ஸோ வாங்க, இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, இருக்கிறத சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். ஆரம்பிக்கலாமா? ஓகே. 4 மணிக்கு கோவில் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் கரெக்டாக வந்து 3:45 கிளம்பியாச்சு கோவிலை நோக்கி. இதுதான் திருகோணேஸ்வரம் கோவில். இது வந்து ராவணன் கட்டின கோவில் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. போகிற வழியில் கோட்டை அது எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு போகிற வழியே அவ்வளோ அழகாக இருக்குங்க. என்ன மாதிரி ஒரு சைடில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கோவில் போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் டீட்டெயில்டாக சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அழகான இடம் இது. நல்ல ஒரு ஏற்றவங்க. ஸோ நீங்கள் வரும்போது ஆட்டோவில் வர்றது பெஸ்ட்டு.
350 ரூபா அவ்வளோ தான் கேட்குறாங்க. இப்போ அழகாக மக்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னா நல்லா பாசமான மக்கள் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க கோவில்கிட்டே. வந்துட்டோம் திருக்கோணமலை. ஸ்ரீலங்கா தமிழ்ஸ்க்கு மொத்தம் 5 ஏரியா முக்கியமான ஏரியாங்க. ஃபஸ்ட்டு ஜஃப்னா, ரெண்டாவது தலைமன்னார் மன்னார் அந்த ஏரியா, மூணாவது வவுனியா, நாலாவது முல்லைத்தீவு, அஞ்சாவதாக இருக்கிறது தாங்க இந்த திருகோணமலை. இந்த திருகோணமலையில் கிட்டத்தட்ட வந்து 100,000 பேர் அளவுக்கு பாப்புலேஷன் இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் ஆளுங்க வந்து தமிழ் மக்கள் தான். இப்போ இங்கே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே பேசலாம். சாப்பாடு மட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தமிழ் சாப்பாடுலாம் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. நைட்டுக்கு வேணால் ஏதோ இட்லி தோசைலாம் போடுறேன்றாங்க, மேபி செக் பண்ணி பார்க்கலாம். மிச்சபடி வந்து ஒரு அருமையான ஒரு கல்ச்சர் இருக்க ஏரியா தான் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இது உள்ளார பார்க்க வேண்டியது நம்மளுக்கு அவ்வளோ இருக்குங்க. ராவணன் கட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த சிவன் கோவில் வந்து கிட்டத்தட்ட 3000-4000 வருஷம் பழமையான ஹிஸ்ட்ரி கொண்டதான். இது ராவணன் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே வந்து வாயு, அதுக்கப்புறம் வேறு ஏதோ இந்த நவகிரகங்கள் இருக்கும்ல அவங்கெல்லாம் கூட சண்டை போட்டு அங்கேருந்து வந்தது அப்படின்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி ஹிஸ்ட்ரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உங்களுக்கு நிறைய வந்து முருடேஸ்வர வைப்ஸ் தாங்க வருது. அந்த உயரமான சிவன், அந்த கடல் ஒட்டி இருப்பார்ல, நம்ம கூட பார்த்துருக்கோமே கர்நாடகாவில், அந்த ஏரியா மாதிரி தான் இருக்குது. மேபி நம்ம ஒன்றும் போக போக நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்ப்போம் வாங்க. மேலே நீங்கள் போனால் தான் இந்த ராவணன் கட்டுன்னு சொல்கிற ஏரியாலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடல் அப்படியே தெரியுமா. அந்த ராவணன் கட்டே எப்படி உருவாச்சுன்றது ஏகப்பட்ட விதமான ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்டோரி மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஏரியாவில் நம்மளுக்கு போகிறச்சு நார்த்தங்காவா பம்பளி மசான் தெரிலங்க. இதில் ஜூஸ் போட்டுத்தானே அப்படின்றாங்க. 300 சொல்கிறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்களா இன்னொரு போட போகிறாங்களா அப்படின்னு தெரியல. நார்த்தங்காவில் ஜூஸ் போட்டால் புளிச்சு வலியுமே அப்படின்னு தான் இருக்குது. பார்ப்போம் இருங்க. இங்கே அமௌண்ட் வந்து இந்த ஜூஸ்க்காக கிடையாது, இந்த வியூக்காக. இன்னும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போ நான் கண்டுபிடிக்க முடியல என்ன ஃப்ரூட்னு. சாத்துக்குடி மாதிரி இல்லைங்க, வெயிலுக்கு நல்லா இருக்கு அவ்வளோதான். எனக்கு தென் நார்த்தங்காய் தான் இது, சாத்துக்குடியெலாம் இல்லை. இந்த கோணேஸ்வரத்தில் இருக்க சிவலிங்கத்தை இந்திர பகவானே வந்து ப்ரே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தல வரலாறு சொல்லுதுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு கோவில் இது. ஆனால் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா 2000 வருஷம் முன்னாடி நடந்த கதை தான் இந்த ராவணன் வெட்டு. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ராவணன்ஸ் கட், ராவணன்ஸ் கட்டுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரி இருக்குது. பட் அதில் ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க, அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த மட்டும் அழகாக ரசிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அப்படியே மழை வந்துக்கிட்டு இருக்கோங்க, நடுவில் அப்படியே ஒரு வெட்டு. இன்னும் அழகாக இருக்குல்ல லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கணுன்னா, ராவணனும் அவங்க அம்மாவும் வந்து தீவிரமான சிவபக்தர்களுங்க. ரெண்டு பேரும் வந்து இங்கே தென்கையிலமான இருக்கிற இந்த திருக்கோணேஸ்வரத்தில் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு வந்திருக்காங்களாம். அந்த நேரத்தில் சிவன் வந்து அவங்களுக்கு உடனே காட்சி கொடுக்காம கொஞ்ச நேரம் வந்து திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ராவணன் காண்டாகி ஒரு பெரிய வெட்டு போட்டிருக்காரு இந்த மலையில். அதுதான் இந்த ராவணன்ஸ் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒன்று ரெண்டு கதைலாம் கூட இருக்குது. பட் இந்த ஒரு கதையே போதும், அதுதான் இங்கே வந்து போர்டுலேயும் போட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு நம்ம முருடேஸ்வரில் பார்க்குற மாதிரி நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்கங்க. ஏன்னா இது சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் ஏரியா. கீழே பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் கூட கூட்டு போவாங்க. அது எங்கேயும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரில. பட் இங்கே கடலாக இருக்கட்டும், இது ஏரியாவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப 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 அழகாக இருக்குங்க. அப்படியே வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் நம்ம. இப்போ இன்றைக்கி இந்த கோவிலில் ஏதோ திருவிழா ஆரம்பிக்குதாங்க. கீழே வந்து ஒரு காளி கோவில் இருக்குது, அங்கே இன்றைக்கி திருவிழா முடியுதான். இங்கே வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதான். சூப்பரில், ஊரில் இருக்க ரெண்டு கோவில்லையும் மாற்றி மாதிரி திருவிழா நடத்திக்கிறாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய சிவன் சிலை ரொம்ப பாரசமான இல்லைங்க, இப்போ ரீசெண்டாக தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. இதுவும் சரி, அங்கே இருக்கிற லிங்கம் அப்புறம் நந்தி, இது ரெண்டுமே ரீசண்ட்டு. மிச்சது உள்ளே இருக்கிறதுலாம் தான் நல்லா பழசு. இங்கே இருக்கிற கோவில் ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருக்குண்ணா, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க இயற்கை அதுக்கும் மேலே பிரம்மாண்டமாக இருக்குங்க. பா அப்படின்னு இல்லை, த மைட்டி இந்தியன் ஓஷனுங்க. சரி, இங்கே இருக்கிற இந்த நந்தி பகவான் இருக்கார்ல, இவருக்கே ஒரு வரலாறு இருக்காங்க. அது இந்த போர்டில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து 2013 வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிள்ளையார் கோவில் பக்கத்தில் பண்ணியிருந்தாங்களாம். அப்போ மதியம் 3 வாக்கில் ஒரு நந்தி தேவனோட சிலை கிடச்சி தான். இந்த சிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சோழா பீரியடில் உண்டாகியிருக்க ஒரு சிலையாக, 11th century. ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷம் பழமையான ஒரு சிலை இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு லிங்கத்தோடு வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பழமையான சிலை தெரியுதா, நம்ம ஊர் கோவிலில் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது இந்த சிலை.
நந்தி பகவான் சார் எல்லாம் கிட்டுக்கில் பார்த்துக்கோங்க. அப்படியே இருக்குல்ல ஊர் கும்பகோணம் சைடு பார்க்குற ஒரு நந்தி சிலை மாதிரியே தான் இருக்குது. ஓம் நம சிவாய. நந்தியை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து ஆங்கிட்ட ஒரு மயில் இருக்குங்க. எவ்வளோ பெரிய மயில், எவ்வளோ அசால்ட்டாக சுற்றி வருது பார்த்தீங்களா இந்த ஏரியாவில். ஸோ இங்கே வந்து மயிலும் நீங்கள் வந்து அழகாக ஸ்பாட் பண்ணலாமா அப்பப்போ. ஏய் ஜிஞ்சுக்கிட்டு அழகாக இருக்குல்ல. இப்போ ஒரு உங்களுக்கு க்வெஸ்சன், ஆண் மயிலுக்கு தோகை இருக்குமா பெண் மயிலுக்கு தோகை இருக்குமா? எனக்கு ஆன்சர் தெரியும், உங்கள் எத்தனை பேருக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மறக்காமல் கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். ஆஹா, இன்னும் அழகாக இருக்காண்டா பார்க்குறதுக்கு. இதுதான் க்ளூ. நம்மளோட அந்த மெயினான சிவன் கோயிலுக்குள்ளே செல்ஃபோன் கேமரா எதுவும் அலவுடு இல்லையா? ஸோ வாசல் வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே நான் உள்ளே போயிட்டு சிவனை சேவிச்சுட்டு வந்துடுங்க. ஒரு அற்புதமான கோவில் இந்த மலை உச்சியில். ஆப்போசிட்டில் வந்து வியூஸ் பயங்கரமாக இருக்குங்க. காட்டுறேன் உங்களுக்கு அடுத்தது கோயில் போயிட்டு வந்துட்டு. உள்ளார ஏதோ பூஜை நடந்துகிட்ருக்குங்க. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம வெளில வந்துட்டோம். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 63 ஆன்மார்களில் திருஞான சம்பந்தரும் மாணிக்க வாசகரும் இங்கே வந்து பாடல் பாடியிருக்காங்களாம் இந்த சிவனுக்காக. நம்ம ஊர்லேயே ஏகப்பட்ட பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்லுவாங்களே, ஸோ அதில் ஒன்று தான் இந்த திருக்கோணேஸ்வரமும். பயங்கரமான பூஜை போயிட்டுருக்கு கீழே. செமையான வியூவில் வேறு இந்த பூஜை. ஆஹா, இங்கே கீழே வேறு மாதிரி இருக்குங்க. இருங்க, பூஜை பிடிச்சி போட்டோம், நம்ம காட்டும் எல்லாத்தையும். ஓம் நம சிவாய். எடுக்கக்கூடாதா? சரி, எடுக்கக்கூடாது. ஓகே ஓகே, சரி மேலேருந்து எடுத்துக்கோ. கீழேருந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்ம மேலேருந்து எடுப்போம். சேஃப்டி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கங்க. என்ன தான் ஒட்டில் இந்த கோயில் இருந்தாலுமே யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிற்பங்கள் வெளியே வச்சுருக்காங்க. யமதர்மன் தானே இது, யமதர்மன் வந்து சிவனை சேவிக்கிற மாதிரி. ஃபாரினர்ஸே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் படுறாங்க இங்கே வந்து பார்க்குறதுக்காக. ஏன்னா இடம் அப்படி ஒரு இடம். இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஜ்ஜில் தான் இந்த கோயிலே இருக்குது. ராவணன் வந்து என்னதான் இலங்கையோட மன்னனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் பெரிய சிவபக்தனுங்க. உரிமையோடு சிவன்கிட்ட போச்சு போகிறான். ஸோ அந்த மாதிரி நடந்ததுதான் அந்த ராவணை வெட்டலாம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு ஒரு சிலையும் அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் வந்து கோவிலே இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து சேவிக்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க போல இருக்கு. அருமையாக சிவனை சேவிச்சுட்டு வந்தாச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த கோவில் வந்து பழங்காலத்து கோவில் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அருமையான நல்ல பெரிய கோவில் இருந்துச்சா. பட் 16 நூற்றாண்டுலேயோ 17 நூற்றாண்டுலேயோ இங்கே வந்து போர்ச்சுகீஸ் படையெடுத்து வந்தாங்க. அப்போ வந்து இங்கே இருக்கிற அந்த கோவிலெலாம் அழிச்சிட்டு நல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு இங்கே இருக்க கல் எடுத்துகிட்டு போய் தான் கீழே ஒரு டச்சு ஃபோர்ட் ஒன்று இருக்கான். ஸோ அந்த ஃபோர்ட்டே கட்டினாங்கன்னு கூட ஒரு வரலாறு சொல்லுது. அந்த நேரத்தில் இங்கே லோக்கலாக இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உள்ளே இருக்கிற முக்கிய முக்கியமான சிலைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையும் கடலுக்கு அடியிலையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒழிச்சு வச்சுட்டாங்களாம். ஏன்னா ஒன்று கொஞ்சம் டெமாலிஷ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போது இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஃப்ரீடம் கிடச்ச அப்புறம்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல கோவில்லாம் கட்டியிருக்காங்க. இப்போவுமே நீங்கள் பார்க்கலாம், மேலே இருக்கெல்லாம் வந்து தகர ஷீட்டு தான். ஃபுல் கோவில் ஸ்ட்ரக்சர் நம்ம ஊரில் பார்க்குற ராஜராஜ சோழன் கட்டின மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் சோழன் இங்கே வந்து கட்டியிருக்கிறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த நந்தி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பழங்காலத்து சிலைகள் ஒன்றுமே இந்த ஏரியாவில் கடலுக்கடியிலலாம் இருக்கும் அப்படின்னு தான் வந்து நம்பப்படுறதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? எப்பயுமே உருவாக்குறது ரொம்ப வந்து கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ எதையும் அழிக்காமல் அந்த ஒரு இதோட பாதுகாத்தோன்னா எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் மொத்தம் 5 ஈஸ்வரம் இருக்குங்க. அதாவது 5 திசையில் 5 சிவன் கோயில் இருக்குது. யாழ்ப்பாணம் பக்கத்தில் கீரிமலை ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம கீர்த்தீஸ்வரம் மன்னாரில் லேட் ஆகிடுச்சின்னு போக மட்டும்ல அந்த கோயில் ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, கீழே மாத்திராவில் ஒன்று இருக்குது, கொழம்போ பக்கத்தில் ஒன்று இருக்கான். ஸோ இப்போ நம்ம வந்து அதில் முக்கியமான கோணேஸ்வரத்தை விசிட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்ரீலங்கா ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 5 ஈஸ்வரத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இங்கே கீழே ஒரு மான் பூங்கா வந்து ரொம்ப ஃபேமஸாங்க. ஆனால் நீங்கள் அங்கெல்லாம் போத்தாவில்லை, இங்கே எங்கே பார்த்தாலும் மயிலும் மானுமாக தான் இருக்குது. சன்செட் டயத்தில் இந்த வியூ ஆத்தாடி ஆத்தா. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு பேர் ஏன் தென் கைலாயம்னு சொல்கிறாங்கன்னா, கைலாயமும் இந்த திருகோணமலையும் ஒரே நேர்கோட்டில் இருக்காங்க. அதாவது கைலாயத்துலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா திருகோணமலையில் தான் வந்து முடியுமா, அதனால தான் இது வந்து தென் கைலாயம் அப்படின்றாங்க. அப்படியே இயற்கையும் நேச்சரும் ஒன்று சேரும் போது தாங்க
அப்படியே கிக்கு ஏறும். அந்த பக்கம் இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த திருகோணமலை மெயின் சிட்டி. இந்த பக்கம் அழகாக பீச் வியூ. இப்போ நம்ம நேராக கீழே போயிட்டு அந்த ஃபோர்ட் எதாக இருந்தால் பார்த்துட்டு திருகோணமலை சிட்டியை கூட வண்டியை கொண்டு போக வேண்டியதுதான். அங்கே நம்மளுக்கு நிறைய ஒன்றும் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த திருகோணமலை வந்து ஒரு நேச்சுரல் போர்ட்டுங்க, ஸ்ரீலங்காவோட ஒரு முக்கியமான போர்ட்டு, நேவல் பேஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கே நம்மளுக்கு கையிலே செஞ்ச இந்த உட்டன் கரண்டிலாம் நிறைய இருக்குங்க. 60 ரூபா 80 ரூபா ஸ்ரீலங்கன் பணத்துக்கு இருக்குது, நம்ம ஊர் பணத்துக்கு 15 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வருமே. என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன் நான். 80 ரூபா கரண்டியில் ஒரு ரெண்டு எடுத்து போமா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, கம்ப்ளீட்லி நேச்சுரல் இல்லை. அதே மாதிரி ஸ்ரீலங்கா சொவினியர்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம், நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க, 100 ரூபா லங்கன் மணிக்கே அது கிடச்சிட்டு. நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா அந்த ரேஞ்ச் தான் வரும், சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீலங்கான்னு போட்டு சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம வாங்கின எல்லா நாட்டு சுவினியர்லேயுமே இதுதான் வந்து சீப்பஸ்ட் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே மர வேலைப்பாடுகளே வச்சுருக்காங்க. அதே மாதிரிலே இவங்க அந்த டயக்ராம்ஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ப்ரோ? ப்ரோ இந்த பெயிண்டிங்லாம் எவ்வளோ? ஸோ இதெல்லாம் இந்த யானை 2000 அது அண்ணா இருக்குது பார்க்குறதுக்கு. 2000 ஆங்க இது தெரியுதா உங்களுக்கு? 2000 எல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் 1500 உள்ளே இருக்கிறதெல்லாம் சம ஒர்த்து தானே, என்ன சொல்கிறீங்க? ஸோ அழகாக ட்ரிப்பு முடியாத நேரத்தில் இந்த மாதிரி சுவினியர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது, நல்லா அருமையாக கிடச்சிருக்குங்க. நிறையா வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த சங்கு மாதிரிலாம், அதெல்லாம் கூட பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இப்போ கீழே போகலாம் வாங்க. கீழே போயிட்டு நேராக பீச்சுக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போக வேண்டியதான் நம்ம. இங்கே ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் வேறு இருக்கான், அதுவும் ராவணன் தான் உருவாக்குனது அப்படின்றாங்க. பட் இதுக்கு இப்போ போக முடியுமா தெரியல, ஏன்னா அது கொஞ்சம் லாங், இங்கேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் பக்கம் போகணுமா. பவனியா ரோட்டில் இருக்குது இது. இங்கே காட்டு மாங்காய் அப்படின்னு சொல்கிறாங்கங்க, நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இது பங்களாதேஷ் நம்ம சாப்பிட்ருக்கோம், ஆம்ருன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இது. 150 ரூபா இவ்வளோ பெரிய பேக்கெட்டு தராங்க, அதான் சரி டேஸ்ட்டாக ஒர்த்தாக இருக்கும், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இங்கே மெயினாக அந்த என்னது அது என்னது பம்பளி மாஸ், பம்பளி மாஸ் இல்லைப்பா அது, ஆ நார்த்தங்காய் தாங்க பயங்கர ஃபேமஸாக இருக்குது. நார்த்தங்காய் ஜூஸ் தான் எல்லோரும் அச்சு நவுத்தின்னு இருக்காங்க, நார்த்தங்காய் ஜூஸை அள்ளியாச்சு. கிளம்புவோம் பாருங்கள். பெரியா கூட்டம் ஈவினிங் ஆக ஆக தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக 4 மணி வாக்கில் வந்துட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். மதியம் 12:30 மூடுருவாங்க கோயில். ஸோ நம்ம தமிழ் அண்ணாக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்பாட் இப்போ சொல்லிட்டாங்க நம்மளுக்கு. நாங்கள் இந்தியா தமிழ்நாடு சென்னை, சென்னையில் தாம்பரம் சைடு. ஆமாம் ஆமாம். ஓ புழல்லையா, சரி சரி சரி. நாங்கள் இப்போது இங்கே கீழே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தங்கியிருக்கோம். மனையாவளி பீச் அப்புறம் இது கவர்மெண்டோட காட்டேஜ் நினைக்கிறாங்க, சரியான வியூல வச்சிருக்காங்க. போலீஸ் சர்க்கிட் பங்களா இங்க வந்து கிளிஃப் காட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, சரியா இருக்கும். இங்கதான் நம்மளுக்கு பர்மிஷன் கிடைச்சா வந்து தங்கலாம். இப்பத்துக்கு ஒரு டுப் டுப் பிடிச்சி கிளம்பியாச்சு நம்ம. ரைட் ஆ போகலாம். நம்ம கோட்டை எங்கே கோட்டை எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தோம்ல, இந்த கோவில் இருக்கிறதே கோட்டை ஏரியாவில் தாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோட்டை ஏரியா தானா, அதனால் நீங்கள் கோட்டையை தேடி தனியாக அலைய தேவையில்லை. இங்கே வருங்க, என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போகிறது வந்து இதுக்கு அக்கரை பீச். அதில் வந்து மக்கள்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்குமா ஏரியா, போயிடலாம் வாங்க. அந்த போட்டிங் எங்கே நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்ல அது இங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே திருகோணமலையே ஒரு சுற்றி சுற்றி கூட்டு வந்துடுவாங்க. அதான் சரியான ஸ்பாட்டாக இருக்கியா, வேற மாதிரி ப்ரோ. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதாங்க டச்சு பே பீச்சுலாம் வந்து ட்ரின்கோ பீச்சுன்றாங்க, நம்ம ஊர் ஃபேமஸ் பீச்சு மாதிரி நல்லா இருக்குது. பெரிய மக்கள்ஸும் வந்துட்டாங்க இப்போ இந்த இடத்துல, அந்த சுண்டல் கிண்டலெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பக்காவாக இருக்காங்க. நம்ம கொஞ்சம் முக்கியமான ஹிட்டன் பீச்சுக்கு போகிறோம், அதுதான் வந்து அடுத்த பீச். இப்போ நம்ம இந்த சன்பே பீச்சுக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பப்ளிக் பீச் மாதிரி தெரியல, செம்ம ரிமோட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கேருந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. எல்லாமே பயங்கரமாக இருங்க. ஏதோ நம்ம அந்த பக்கம்லாம் பார்த்தால அந்தமான் லக்ஷதீப் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி பயங்கரமான வாட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் இங்கே இருக்குது. டால்ஃபின் வாட்சிங்கு, அதுக்கப்புறம் கிளாஸ் போர்ட் ரைட்டு, ஸ்னார்க்லிங்கு, ஸ்கூபா டைவிங்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாமா, கேட்க நல்லா இருக்குல்ல. அப்படியே அந்த சைடு பாருங்க, பிரீத்தி டைவிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வச்சுருக்காங்கப்பா. என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 8 crore. இந்த ஏரியாவோட தமிழ் மீனவர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே அந்த வேல்ஸ்லாம் நிறையா வருமா, அது அப்படியே மேலே பற்றி அப்படியே போயிட்டுருக்குமா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா இந்த இடம்லாம். அண்ணனுங்களே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
சொல்லுங்க அவங்க ஊர் எப்படி இருக்கு? அதான் அப்படியே லைனா அப்படியே போயிடும். அதுதான் நல்லா சூப்பரா இருக்குல்ல, நல்லா இருக்குது. ஒரு கிலோமீட்டர் எப்ப காலையில போவீங்களா? என்ன மீன் நிறைய கிடைக்குங்க? மீன் பேர் ஏதா இருக்கும்ல, நல்லா நிறைய கிடைக்கிற மீன் போட்டாங்க தெரியுதா? அது இன்ஜின்ல போறது. அது இது வந்து உட்காந்து வலிக்கிறதா? இது போய் இதை தூக்கி இங்கே வச்சிருவீங்களா? ஓ, டூரிஸ்ட் ஆளுக்கு போறதுக்கா? சூப்பர் சூப்பர். ஒரு ரவுண்ட் போயிட்டு வர எவ்வளோ கேட்பீங்க இது டூரிஸ்ட் போட்டுக்கு? அது காலையில தான் போவாங்களா? ஓகே ஓகே. இப்போ எதுவும் இருக்காது உங்களுக்கு? ஆனால் காலைல கண்டிப்பாக பார்க்கலாம்ல. ஓ சூப்பர் சூப்பர். அதான் போய் இருபத்தஞ்சாயிரமா? அதாங்க டால்ஃபின் வாட்சிங் பண்ணுறதுக்கு இவங்களே கூட்டு போவாங்களா? 25,000 கொடுத்தா ஒரு ரவுண்டா கண்டிப்பாக டால்ஃபின் பார்க்கலாம் அப்படின்றாங்க. காலையில் போகணுமா 6 மணிக்கு? செமையாக இருக்கும்ல, இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி பார்க்கலங்க. ஜஸ்ட் கோவில் வந்தோம் அப்படின்னு நினச்சோம். பட் நான் உங்களுக்கு ஆரம்பமே சொல்லியிருப்பேன், இது வந்து வெறும் கோவில் ஏரியா கிடையாது, இது ஸ்ரீலங்காவோட முக்கியமான ஒரு போர்ட் சிட்டி, நேவல் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறைய இருக்குது. சரி, அடுத்தது வந்து ட்ரக் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு அந்த சைடில் இருக்க வியூ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துருங்க. அப்படியே ஸ்ரீலங்கா பட்ஜெட்டை பார்த்துட்டு நீங்கள் எப்படி எப்படிலாம் ஸ்ரீலங்கா ட்ரிப் பிளான் பண்ணலான்னு பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போய் சேருவோம். அம்மா அப்பாவும் வந்து இன்னொரு 4 டேஸ் கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, கண்டி நூறு அழியா அந்த சைடில் அவங்க போகிறாங்க. நம்ம இங்கேருந்து நேராக குழம்பு போய் சென்னை போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எண்ட் பண்ணிடலாம். பாய்.